அனைத்து கேபிள் ஆபரேட்டருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கும் விருந்தினர் பார்த்தீங்கன்னா நம்ம நவாபவர் சார் தான், மிஸ்டர் ஸ்ரீனிவாச சார் அவர் தான் பார்க்க வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், எங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கு இந்த டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சார் இதில் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, அது ஏன்னா ஒவ்வொரு கேள்வியாக நான் கேட்குறேன் உங்ககிட்ட, அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போது இந்த கேபிள் டிவி ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக சார் இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். 15 வருஷமாக இருக்கு, 20 வருஷம் போட்டு போயிருக்கோம். இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு இப்போ எப்போத்துலேருந்து இதை பண்ண ஆரம்பிச்சிங்க? இது இந்த மேனுஃபேக்சரிங் நாங்கள் ஒரு 12-15 இயர்ஸில் வந்து பண்ணுறோம். அப்போத்துலேருந்தே பண்ணிட்டுருக்கீங்க. இதில் உங்களுடைய இதுன்னு எந்த பொருள்னு பார்க்கும்போது இதில் முக்கியமாக அந்த எது நீங்கள் பண்ணிட்டு? மெயின் வந்து டேப் ஆஃப் ஸ்பிட்டர்ஸு ப்ளஸ்ஸு ஆப்டிக்கல் நோடு, அப்புறம் ஆம்பிளிஃபயர். முதல்ல ஆம்பிளிஃபயர் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் வந்தது, ஆப்டிக்கல் நோடு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி புதுசாக வந்து எஃப்டிடிஹெச்சோட ஓகே கன்வெர்ட். எஃப்டிடிஹெச்னும் போது நிறைய விஷயம் கேட்கணும் சார். இப்போ அந்த எஃப்டிடிஹெச்னும் போது இப்போ நார்மலாக வந்து எஃப்டிடிஹெச்னா இப்போ நாங்கள் இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதோடைய மெத்தடு இதெல்லாம் வந்து ஏன்னா எப்படி பண்ணுறது எப்படி செய்யறதுல வந்து இப்போ தான் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து இன்னும் பண்ணல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்கொயரி கேட்குறாங்க. பட்டு எஃப்டிடிஹெச்ன்றது வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நோடுனா ஆர்எஃப்ஓட ப்ராடக்ட்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைபரில் போகும்போது கம்பல்சரி வந்து கம்மியாகும், ஏன்னா கோஎக்சல் கேபிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கம்மியாகும் உங்களுக்கு, ஆப்டிக்கல் கேபிள் இருக்கட்டும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வந்து ஆப்டிக்கலில் போனால் தான் எல்லாமே கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். உங்களுக்கு சில ப்ராப்ளம் எல்லாம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஆர்எஃப் போட்டிருக்கோம் சார். இதில் ஆர்எஃப் போட்டிருக்கும் போது என்ன பிரச்சனை இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ பாக்ஸ்லாம் வந்துருச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து லைன் எடுக்கிறதோ இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டெல்லாம் வரது ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஃபைபர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இப்படி பண்ணும்போது எஃப்டிடிஹெச் பண்ணும்போது என்னென்னா, எங்களுக்கு யார் வீட்லேயும் வந்து நோடு வைக்கிற பிரச்சனையோ இல்லை இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒன்று நினைக்கிறோம். இன்னொன்று அந்த வீட்டுக்கும் கிளியராக போயிடணும் தான் பார்க்கும்போது. இப்போது இதுக்கு எப்படி எடுத்துன்னு போய் சேர்க்கறது இல்லை இதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு குழப்பம் தான் அதிகமாக இருக்குது இப்போ என்கிட்ட. அதுக்கு ஏதாவது தீர்வு இல்லைங்களா? பேசிக்காக வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்மீட்டரு இடிஎஃப்ஐ யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். ஸோ டிரான்ஸ்மீட்டரில் சின்ன சின்ன ஆப்ரேட்டர் வந்து அந்த இருக்கிற டிரான்ஸ்மீட்டரில் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த இருக்கிற டிரான்ஸ்மீட்டர் வந்து இப்போ 10 dBm வச்சுருக்காங்க இல்லை 13 dBm டிரான்ஸ்மீட்டர் வச்சுருந்துருப்பாங்க அங்கே ஆல்ரெடி. அதில் ஒன்று என்ன, கனெக்டிவிட்டி கம்மியாக போட முடியும் அதில். அதனால் என்ன பண்ணுறாங்க, இடிஎஃப்ஐ கன்வெர்ட் ஆகிட்டு இடிஎஃப்ஐலாம் நிறைய ஆப்டிக்கல் பவர் கூட வருதுனால இப்போ அதில் 13 dBm தான் வருதுனாக்கா இதில் இடிஎஃப்ஐல பார்த்தீங்கன்னா 16 dBm வரும் ஒரு போர்ட்டலும். சரி, இதுக்கே வந்து இப்போ உங்களுக்கு எஃப்டிடிஹெச்க்குன்னு தனியாக ஒரு இடிஎஃப்ஐலாம் வந்திருக்கு. இப்போது அது 19 dBm வந்திருக்கு. ஓகே சார், புரியுது. அது வந்து இப்போது 1:16 புரியுதா, 1:8 அந்த மாதிரி இருக்குது. 1:16 16 அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா 19 dBm வருது. ஒரு அவுட்புட்டில் வந்து 19 dBm வரும். 8 வந்து 19 dBm வந்து அதுவுமே அந்த மாதிரி தான் வருது. ஸோ 8 வருது. ஒரு சின்ன ஆப்ரேட்டர் சப்போர்ட் போகிறதா இருந்தால் 8 போகலாம், இல்லாட்டி வந்து 16 அவுட்புட் இருக்கிற மாதிரியும் வாங்கலாம். அதை பெரிய ஆப்ரேட்டர் இப்போது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது, டிடபிள்யூஎம் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் இன்னும் போகலை. அப்போ முன்னாடியே வந்து நாங்கள் இடிஎஃப்ஏ டிரான்ஸ்மிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது. ஓகே, இப்போது இது அது வந்து ஆக்சுவலி அதுக்கு இதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இடிஎஃப்ன்னாங்க அது இடிஎஃப் வந்து இது 16 dBm ரெண்டே எல்லா இடிஎஃப் ஒன்று சரி சார். இதை வந்து 16 dBm வருது, அதில் வந்து 19 dBm வரும். சரி சார், அவ்வளோதான். பட் 19 dBm வரதுனால வெளியில் வந்து ஆப்ரேட்டர் எடுத்துன்னு போயிட்டு அதை ஸ்பிட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகும்போது ஃபைபரில் வந்து 19 dBm அப்படியே வெளியில் எடுத்து போக முடியாது. ஓகே, எடுத்து போனால் ஃபைபர் டேமேஜ் ஆகும். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்லவே ஸ்பிட் பண்ணிவிட்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 dBm இல்லாட்டி 15 dBm வெளியில் போகிற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபைபர் டேமேஜ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் எங்கேயாவது பெண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகி ரிஃப்ளெக்ஷன் வந்துச்சுன்னா என்னென்னா பம்ப் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அந்த இடிஎஃப்ல வந்து பம்ப் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுதான் காஸ்ட்லி அதில். ஸோ அந்த பம்ப் ப்ராப்ளம் ஆச்சுன்னா பம்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க 25,000-30,000. இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கு எடுத்து போயிட்டு நார்மலாக இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி ஒரு நோடு இருக்குது, நோட்லேருந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு வீட்டு ஒரு 3-4 வீட்டுக்கு மட்டும் ஒரு லைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நானே கூட சொல்கிறேன், இப்போ 4 வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து, அந்த நோட்லேருந்து போகிற பவரில் தான் நான் பிரித்து எடுத்து போயிட்டு அந்த 4 வீட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று அந்த 4 வர மாதிரி எடுத்து ஆன் பண்ணி கொடுத்துறேன் சார். இப்போ பவர் அதிகமாக இருந்தாலும்
இல்லை கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம் பவர் வந்து இப்போ நான் மடித்து காட்டினா தான் பிரச்சனை வரும் சொல்லிங்களா? ஆமாம், ஆக்சுவலி வந்து மடிக்கக்கூடாது, வேறு வழி இல்லாமல் நம்ம மடிக்கிறோம். ஆக்சுவலி அதுக்கு எக்ஸாக்ட் ஸ்பிட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல அந்த மாதிரி மடித்து மடிச்சினாலே ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஏன்னா திடீர்னு அது ஒரு நாள் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகினா இது ஆப்டிக்கல் ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 3 dBm தான். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வந்து ஆனில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளஸ் 3க்கு மேலே சப்போஸ் ப்ளஸ் 5 அந்த மாதிரி வந்துனாக்கா அந்த ஆப்டிக்கல் ஐசி போகிறதுக்கே சான்ஸ் இருக்குது. ஆப்டிக்கல் ஐசி இருக்கு இல்லையா, அதெல்லாம் டேமேஜ் ஆகும். அதனால் இடிஎஃப் பவரில் உங்களுக்கு 13 dBm அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கம்மி. பட் ஆனால் உங்களுக்கு இடிஎஃப் பவர்லாம் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் பவர் ரொம்ப நேரம் விஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஆப்டிக்கல் ஐசி போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த ஐசி மட்டும்தான் போகுமா இல்லை நாங்கள் அந்த பேச்சு கார்டு நல்லா கடிச்சு நல்லா மடிச்சு ரிவர்சல் வந்துச்சுன்னா அந்த பம்பு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதுதான் இடையில இருக்கிற பம்புமே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்கும்போது மடிச்சு மடிச்சு எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. சரி சார், இப்போது நாங்கள் ஆல்ரெடி இப்போ நார்மல் மார்க்கெட்டில் இருக்கிறது தான் சார் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னா இதில் 2-3 விஷயம் என்னதுன்னா ப்ளஸில் கொடுத்தா எடுக்க மாட்டேங்குது, ரொம்ப மைனஸில் கொடுத்தாலும் ஒரு சில சேனல்ஸ் அடி வாங்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும்போது நான் ப்ளஸில் கொடுக்குதா மைனஸில் கொடுக்குதா, இப்போனா நான் இந்த டிசி நோட்லாம் நிறைய வரும்போது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஸ்லேயும் கொடுக்க முடியல ரொம்ப மைனஸ்லேயும் கொடுக்க முடியல. கரெக்டாக மைனஸ்னால் அந்த 3, 3, 4 அந்த மாதிரி கொடுத்தா தான் எடுக்குதுங்க. இது 0 கொடுத்தா கூட என்ன ஆகுதுன்னா நிறைய சேனல்ஸ் வந்து எம்இஆர்லாம் ப்ராப்ளம் ஆகுது, அனைத்துக்கு மைனஸ் பண்ணி வைக்க முடியலைங்க. இப்போ இது மாதிரி நடக்கும்போது இப்போ உங்கள் நிறுவனத்தில் இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு இவ்வளோ நாள் இருக்கீங்க, இதில் வேற ஏதாவது மாற்று வழி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? மாற்றினாக்கா இப்போ வந்து எஃப்டிடிஹெச்சுக்கு தான் நம்ம போகிறோம். ஓகே சார். ஓகே, நோடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து அந்த பிசிபி இருக்கிறது அது கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால அதில் வந்து அந்த எம்இஆர் ஓரளவுக்கு அடி வாங்காமல் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து டிசி நோடில் நீங்கள் சொல்கிறீங்க, டிசி நோடில் வந்து என்ன நார்மலாக வந்து வெளியில் நாங்கள் பார்க்குற அளவுக்கு என்ன இஷ்யூ வருது அப்படின்னா அவங்க வந்து இப்போ செட்டாப் பாக்ஸில் வந்து ரிவர்ஸ்லவோ இப்போ இந்த பவர் கொடுக்கும்போது அந்த ப்ராப்பர் பவர் சப்ளை கொடுக்கறது கிடையாது. இப்போ வந்து அதுக்கு 12 வோல்ட்னு வச்சுக்கோங்களேன், 12 வோல்ட் இன்புட் வருதுன்னா மில்லி ஆம்ஸ்ன்றது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இப்போ 2 ஆம்ஸ் அடாப்டர்னா அட்லீஸ்ட் 2 ஆம்ஸ் அடாப்டர் பர்ஃபெக்டாக இருந்தனாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மில்லி ஆம்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஐசியில் வந்து அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இப்போது எம்இஆர் எல்லாம் வந்து கம்மியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு, டிபி லெவல் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் எம்இஆர் இருக்காது, குவாலிட்டி இருக்காது. அந்த குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு அதுதான் பிரச்சனையே. என்னன்னு கேட்டால் இதுக்காக இது செய்கிறோம் அதுக்காக இது செய்கிறன்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு முட்டுக்குத்தினே தான் போகிறோம். தவிர்த்து ஒரு ஸ்டாண்டர்டாக இதுதான் போடணும் என்ன பண்ணலாமா அப்படின்னா வரலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 24 வோல்ட் மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே சார். இப்போ வந்து நோடு வந்து டிசி நோடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வர கொடுக்குற அந்த 12 வோல்ட்டே பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டாக திருப்பி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம. ஆமாம் ஆமாம், இப்போ அதுதான் சார் வந்துருக்கு. அதனால் 6 வோல்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 24 இருக்கிறோட சிக்னல் குவாலிட்டியோ இல்லாட்டி எம்இஆரை வந்து உங்களுக்கு இதில் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதுக்கு இப்போ வந்து நவாபவர் ஒரு நிறுவனம் பண்ணிட்டு இருங்க இவ்வளோ வருஷம் பண்ணும்போது இப்போ இந்த எஃப்டிடிஹெச் எப்படி வந்து ஏதாவது 2-3 வெரைட்டிஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து இப்போ சிங்கிள் வேலோ பண்ணியிருக்கோம். அது ஓகே, அதாவது ஒரு வீட்டுக்கு 1 செட்டாப் பாக்ஸ் டைரெக்டாக போடுற மாதிரியும் அப்புறமா வந்து 4 வீட்டுக்கு போடுற மாதிரி. ஓகே ஓகே, 4 வீட்டுக்கு வந்து கொடுக்குற மாதிரி அது வந்து ஒரு ஆப்டிக்கல் பவர் கொடுத்துட்டு 4 RF-ஆக வெளியில் வரும். அந்த RF வந்து மினிமம் வந்து ஒரு 15 மீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு 4 வீட்டுக்கு கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? எதனால் மார்க்கெட் இல்லை எல்லாமே நம்மளும் மார்க்கெட்டில் இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் உள்ள வருஷம் இருந்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் பேண்ட் வந்து இந்த ஹையர் பேண்ட் வரைக்கும் ஓரளவுக்கு அடிப்படாமல் கடைசியில் அந்த எம்இஆர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிசிபி வந்து உள்ளே அதில் போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இண்டக்டன்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். கொஞ்சம் அதாவது கொஞ்சம் குவாலிட்டியாக அது போட்டுட்டு பண்ணுறதுனால வந்து எம்இஆர் அடி வாங்காத அளவுக்கு அந்த கடைசி ஃப்ரீக்வன்சி தான் நிறைய வரும். வரும் -10 கொடுத்தானே எல்லாமே வருவாங்க, -12 வாங்க. பட் இஸ் நாட் ரெக்கமெண்டபுள். ரெக்கமெண்டபுள் வந்து 3.5 வந்து 6.5ன்றது எக்ஸாக்டான ஒரு இது ஒரு இன்புட்டு. ஸோ 3.5 வந்து 4.5 நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 2 கட்டிங் நாளைக்கு ஆப்டிக்கல் ஏதாவது விழுந்தால் கூட ஒன்றுமே ஆகாமல் அவங்கள சஸ்டெயின் பண்ணுவாங்க. நீங்கள் முன்னாடியே மைனஸில் பண்ணி வச்சுட்டுனாலும் ப்ராப்ளம், ரொம்ப ப்ளஸில் வச்சேன்னு ப்ராப்ளம். அதனால் நீங்கள் பிரிக்கும்போது பிஎல்சி ஸ்பிட்டர்ஸ் யூஸ் பண்ணி பிரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து இன்னும் ப்ராப்பராக ஃபுல்லாகவே வந்து எந்த எத்தனை ஆப்ரேட்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல சார். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி பிஎல்சி ஸ்பில்டர்லாம் போட்டு நாங்கள் பண்ணுறோம். பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த -6, -7 இப்போனா நான் -12ன்றாங்க -6ன்றாங்க இதில் என்ன பெரிய விஷயம் வருதுன்னா நான் இப்போ மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணதெல்லாம் சொல்கிறேன் சார். என்னன்னா நிறைய வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற சேலஞ்ச் மட்டும்தான் சார் நல்லா வருது. ஆமாம்,
ஹையர் பேண்ட் எதுவுமே வந்து சரியாக வரல. ஹையர் பேண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு லாசேஜ் கம்மியாக இருக்கும் அந்த பிசிபியில், அதனால் அது வந்துடும். ஓகே சார். பட் ஹையர் ஃப்ரீக்வன்சி போகும்போது ஹையர் லாஸ் இருந்தனாக்கா அது கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் இருக்கிற சேனலெல்லாம் அடி வாங்கிடும். ஹெச்டி சேனல்ஸில் சில ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி சார். அதனால் வந்து கடைசி ஃப்ரீக்வன்சி வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அது வந்து எல்லா சேனலும் வந்து வர மாதிரி பண்ண முடியும். நம்ம ப்ராடக்டில் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதுதான் கடைசி ஃப்ரீக்வன்சி வரைக்கும் வந்து ஓரளவுக்கு அடி வாங்காமல் வாங்குறது தான். இது வந்து மைனஸ் 7-8 வரைக்கும் கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 வரைக்கும் நம்ம வந்து 6.7 வரைக்கும் நம்ம செக் பண்ணுறோம் ஹையர் பேண்டு. ஓகே சார். நான் சொல்கிறது லோயர் பேண்டுன்றது வந்து உங்களுக்கு வந்துடும், அதனால் அதை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் சார் கடைசி வரைக்கும் போகணும் வந்து ஏன்னா இப்போ நாளைக்கு ஹெச்டி பேக்கேஜ் இன்றைக்கி ஆன் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ஹெச்டி சேனல் லாஸ்ட்டில் இருந்துருக்கலாம், இல்லாட்டி ஹையர் ஃப்ரீக்வன்சியில் எந்த சேனல்னு இருக்கிறோம். ஸோ ஹெச்டி சேனல் ஹெச்டி சேனல் வந்து ஹையர் பேண்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் என்ன ஆகணும்னா நம்ம அந்த பேண்ட் விட்டுக்குள்ள வந்து ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு எம்ஏஆர் அடிப்படாமல் ஒரு பிட் நம்ம அதை ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஏன்னா எல்லா டிஜிட்டலும் பார்த்தீங்கன்னா இந்த 6.62 அந்த 620 அந்த மாதிரி ஒரு 650 வரைக்கும் இருக்காங்க. ஒரு சில நெட்ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 696 வரைக்கும் கூட இருக்காங்க. 98 வரைக்கும் இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்கும் போது தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் பிரச்சனை இருக்குது தான் சொல்லிட்டு. ஏன்னா முக்கியமாக இந்த FTTH போகணுன்ற முக்கிய கான்செப்டே என்ன தெரியுங்க சார், யாரும் இந்த வீட்லேயும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஸ்டேட் ஆத்மி கொடுத்துடணும் அப்படி அந்த ஒரு மோட்டிவ் தான் போகிறோம். இப்போது அதுக்கான சால்வ் வந்து FTTH தான். இதுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ண RFல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிட்டர் அவங்க EDFS சிக்னலுக்கு MSOலன்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை எடுத்துன்னு போய் ஆப்ரேட்டர்கிட்ட என்ன பண்ணுறோன்னா டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துட்டு சில பேர் அந்த கொண்டு போகிறாங்க, இல்லைன்னா சில பேர் EDFI டைரெக்டாக போட்டுட்டு EDFIல வந்து நோடு போட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஃபில்டரைசேஷன் நடக்குது. ஓகே சார். ஸோ நடுவில் நிறைய கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு, ஏன்னா ஆக்டிவோட காம்பனன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் பவர் இருக்கிற மாதிரி. ஆமாம். இப்போ இது வந்து நீங்கள் FTTHன்றது அப்படி கிடையாது. ஓகே. இங்கே ஒன்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் ரூமில் நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோல் ரூமில் என்ன இருக்கோ அந்த ஆப்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நடுவில் எல்லாமே பேசிவ் காம்பனெண்ட் தான் இருக்கும். இதில் வந்து ஆக்டிவ் காம்பனெண்ட் எதுவுமே இன்வால்வ் ஆகாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மீட்டரில் சப்போஸ் இங்கே ஒரு 36 ஒரு -3 டிபிஎம்க்கு வந்து ஒரு 32-33 ஒரு எம்ஏஆர் இருக்குதுன்னா நீங்கள் அதே பவர் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதே 35-36 எம்ஏஆர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கடைசி வீட்டு வரைக்கும் வந்து அந்த எம்ஏஆர் அடி வாங்காமல் போயிட்டுருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதுதான் அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு ஆப்போசிஷன் கேபிளில் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ஒரு 100 மீட்டரோ 50 மீட்டரோ 20 மீட்டரோ எடுத்துன்னு போகும்போது கம்பல்சரி ஃபஸ்ட் பேண்டுக்கு ஹையர் பேண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஆப்டிக்கலில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் இன்னொன்று ஒரு 1 டிபி 2 டிபி அதுக்கு மேலே வித்தியாசம் இருக்காது. அது கூட எங்கே வரும்னா நம்மளோட போடுற அந்த பிசிபியில் இருக்கிறதுல கண்டிப்பாக ஹையர் பேண்டுன்றது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அங்கே இருக்கும் தவிர மற்ற ஃபைபரில் வந்து அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு ஃபைபர் எடுத்துன்னு போகும்போது கடைசி சேனல் வரைக்கும் நீங்கள் நல்லா ரீச் பண்ண முடியும் FTTHல. ஓகே. ஸோ உங்களுக்கு ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு இப்போ லைட்னிங் ப்ராப்ளமோ இதெல்லாம் வந்து இதில் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஆமாம். அதனால் பவர் வரதுக்கோ இல்லாட்டி இப்போ நம்ம வந்து ஏதாவது ஹெச்டி லைன் இது மேலே போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல ஃபைபர் பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து குவாய்சல் கேபிள் அந்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தி, இதில் வந்து ரிஸ்க்கு கம்மி. ஆமாம் ஆமாம். ரிஸ்க்கு கம்மி ப்ளஸ் இதுவும் கம்மி. அதனால் இப்போ ஃபைபர் வந்து இந்த ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இப்போ முன்னாடியே பார்க்கும்போது தெரிஞ்சு சார் நிறைய பிரச்சனை என்னென்னா கோஎக்ஸில் இது மாதிரி வந்து வெறும் சாதாரணமாக வந்து RF கொடுத்துருந்தோம். இப்போ அட்லீஸ்ட் எல்லாமே பாக்ஸ் போடுறனாலும் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த RF பிரச்சனை நிறைய இருக்குது. ஏன்னா இந்த RF முஸ்டி பார்த்து ஆப்டிக்கலுக்கும் ரெடியாக தான் ஆகிட்டோம், எல்லாமே ஆப்டிக்கலும் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து முக்கியமான இந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் அது கேட்க வந்தது இதுதான். இந்த FTTH மட்டும் இந்த வெளி போட்டு பண்ணுறோங்களா சார்? இப்போ என்னென்னா FTTHன்னா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் போடணும் அப்படின்னு ஃபைபர் டு ஹோம். இப்போது வெளி போடும் போதோ இந்த வெயில் மழையில் இதெல்லாம் ஆகுது, அதுக்கு ஏதாவது அதுதான் அது வந்து என்னென்னா நம்ம வந்து FTTHக்கு வந்து ரெண்டு டைப்பு, ஒன்றும் பாக்ஸ் வந்து கன்சீல்டு போட்டுட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு பண்ணாக்கா ஒன்றும் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து மழையில் நனைஞ்சால் ஃபைபர் ஆப்டிக்கல் ஒன்றும் ஆக போகிறது. சரி சார். அதனால் ஏன்னா பேசிவ் காம்பனெண்ட்னால ஆக்டிவ் காம்பனெண்ட் எதுவும் இன்வால்வ் ஆகாதனால பவர் எதுவும் இருக்காதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஓகே சார், புரியுதா? அதனால் மேக்ஸிமம் வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி RFல வந்த ப்ராப்ளம் எல்லாம் அதில் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமாம் ஆமாம். இதில் வர ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் அதில் ஃபேஸ் பண்ண தேவை இருக்காது ஃபைபர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட் வீட்டில் என்ன இருக்கோ அதே தான் அங்கே கொண்டு போக முடியும் உங்களால். ஆமாம். RFல அந்த மாதிரி கொண்டு போக முடியாது. நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒன்னொரு வீட்டுக்கு, ஒரு டேப் ஆஃப்ல வந்து இன்னொரு டேப் ஆஃப்க்கு, இல்லாட்டி ஒரு ஸ்பிட்டரில் இன்னொரு ஸ்பிட்டருக்கு மாறும்போது உங்களுக்கு கம்பல்சரி வந்து அதில் டிபி லெவல் வேரியேஷன் இருக்கும், எல்லாமே வேரியேஷன் இருக்கும். ஆனால் இது வந்து FTTHல அந்த மாதிரிக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து FTTHல தான் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு பண்ணுறாங்கன்னா அது தான் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ வந்து காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கம்மி. ஸோ ரெண்டாவது ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸே கிடையாது. ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
போகிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மீட்டரில் ஒன்று விட்டிங்கன்னா நேராக கஸ்டமர் இருக்கிற எஃப்டிடிஹெச் கன்வெர்ட்டரில் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் ஸ்பீட்டர் தவிர வேறு எந்த ஆக்டிவ் காம்பனண்ட்டும் கிடையாது. போகிறதுக்கு ஒன்று கிடையாது, ஆம்பிளிஃபயர் போச்சு, நோடு போச்சோ, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கிடையாது. அவங்க வீட்டில் மெயின் இப்போ இஷ்யூ வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி ஃபோன் பண்ணி நம்மள்கிட்டையும் கேட்கறது என்னென்னா பவர் வந்து வேணும், இந்த பவர் பாஸ் பவர் இன்ஜெக்டர் போட்டு தான் பவர் கொண்டு போக வேண்டியது இருக்குது, புரியுதா? அது வெளியில் போனால் எங்கேயாவது ஷார்ட் ஆனால் பவர் ப்ராப்ளம் வரும், இல்லைனா யாரும் வீட்டில் வந்து கேட்டுட்டு போகிறப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னா உங்களுக்கு எஃப்டிடிஹெச் போனால் தான் அது முடிவு கட்ட முடியும். ஏன்னா யார் வீட்டில் போய் நீங்கள் பவர் கேட்க போகிறதே தேவைப்படையாது. ஒன்று கண்ட்ரோல் ரூமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இடிஎஃப்எல் வந்து அவுட்புட்டு வெளியில் போச்சுன்னா டைரெக்டாக அந்த கஸ்டமர் வீட்டுக்கு தான் போகும். நடுவில் இந்த ஸ்பிட்டர் பிஎல்சி ஸ்பிட்டர்ஸ் தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் அதனால் போகிறதுக்கு எதுவுமே கிடையாது. போனீங்கன்னா அந்த பிஎல்சி ஸ்பிட்டர்ஸ் போகும், இல்லைனா ஆப்டிக்கல் கேபிளில் கட்டும். அது தவிர மற்ற எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. பிஎல்சி ஸ்பீட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் இதை பொறுத்த வரைக்கும், எஃப்டிடிஹெச் பொறுத்த வரைக்கும். சரிங்க சார். ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஏற்கனவே ஆர்எஃப்ல சொல்லியிருப்போம், அதாவது கப்ளர்ஸ், டைரெக்ஷனல் கப்ளர்ஸ்னு சொல்லியிருப்போம், அதுதான் டேப் ஆஃப்னு சொல்கிறாங்க எங்கன்னு வச்சுக்கோங்களா. சரி சார். அது வந்து டைரெக்ஷன் கப்ளர்னு சொல்லுவோம். அதில் அந்த டைரெக்ஷன் கப்ளர் பொறுத்த வரைக்கும் எப்படியோ இதில் கூட ஃபைபரில் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த 95:5 இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் பிரிச்சுக்கிறீங்க பாருங்க, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்ளர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக வந்து நாங்கள் இடிஎஃப்எஸ் ஸ்பில்டர் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், அந்த கப்ளருக்கும் வித்தியாசம். ஆமாம், கப்ளர்ஸ் ஏன்னா அதில் கூட ஆர்எஃப்ல வந்து நம்ம ஸ்பிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக ஸ்பிளிட் ஆகிடும். நம்ம சப்போஸ் ஒரு 100 dB கொடுக்குறோம், இல்லாட்டி ஒரு 80 dB கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பிட்டர் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு சாம்பிளாக ஒரு 2 ஸ்பிட்டர் எடுத்தோன்னா 4 dB லாஸ் ஆகும் ஈஜி போர்ட்டுக்கு, புரியுதா? அப்போ வந்துட்டு நமக்கு 4 dB லாஸ் ஆகிடுச்சுன்னா 76 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கப்ளரில் அந்த மாதிரி ஆகாது, அது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ வந்து அவுட்புட்டில் வந்து கம்மியாகும், பிரான்ச்னு முடிக்கும் அதில், அந்த பிரான்ச்சில் வந்து ஜாஸ்தி லாஸ் இருக்கும், அதாவது 12 dB லாஸ் இருக்கும். அதுதான் ஸ்டாண்டர்டோட லாஸ் நம்ம பண்ணுறதில். ஸோ அப்போ அந்த 4 dB அப்போ வந்து என்னென்னா ஒரு செட்டாப் பாக்ஸுக்கு ஒரு 50 dB தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஸ்பிட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தேவையில்லாமல் 76 dB நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த இடத்துல அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பிட்டர் நிறைய யூஸ் பண்ணி போகிறதுனால என்ன, உங்களோட டிபி லெவலில் வந்து கம்மியான உடனே திருப்பி நீங்கள் ஆம்பிளிஃபயர் போட வேண்டி வருது, இல்லை நோடு போட வேண்டியது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே உங்களுக்கு போட போட அந்த நாய்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நம்ம கப்ளர் போட்டிங்கன்னா அந்த இது வந்து ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால். நார்மல் ஸ்பில்டருக்கும் இந்த கப்ளருக்கும் இல்லை இந்த வித்தியாசம், வித்தியாசம் வந்து அது வந்து எல்லா போர்ட்டும் ஈவனாக லாஸ் ஆகிறது வந்து ஸ்பிளிட்டர். ஓகே, ஃபார் பர்டிகுலர் போர்ட்டு மட்டும் இப்போ 12 dB பிரான்ச்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி 3-way ஸ்பில்டர், 3-way டேப் அப், இதுக்கும் நல்ல வித்தியாசம் தான். ஆமாம், அதுதான் 3-way ஸ்பில்டர்ன்றது பார்த்தீங்கன்னா. ஆமாம், எல்லாமே ஈக்குவல் போர்ட்டில் லாஸ், அதாவது 6 dB லாஸ். ஆமாம், ஒரு ஒரு போர்ட்டில். ஆமாம், அது வந்து 3-way டிசின்னு பார்த்தீங்கன்னா, டிசி பார்த்தா அது கிடையாதுங்க, ஒரே ஒரு அவுட்டு இன்னு இன்ட் அவுட்டு போகும். அவுட்டில் வந்து கம்மியாக லாஸ் இருக்கும், 4 dB தான் லாஸ் இருக்கும். மீது போர்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 dB லாஸ் இருக்கும், மீது 3 போர்ட்டிலும். ஸோ அது வந்து ஹவுஸுக்கு கொடுக்கறதுக்கு அதே இருக்கும். ரெண்டாவது சேஃப்டி கூட அது அந்த மாதிரி கொடுக்கறதுனால, ஏன்னா பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. செட்டாப் பாக்ஸ் கூட தேவையில்லாமல் ஜாஸ்தி பவர் ஆர்எஃப் பவர் கொடுக்கக்கூடாது. ஆர்எஃப் நிறைய கொடுத்தாலும் அது நிறைய சேனல் எடுக்காது சார், எடுக்கிறதுன்னு இல்லை. ஆக்சுவலி பாக்ஸ் கூட ப்ராப்ளத்துக்கு வாய்ப்பு, அதனால் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி இருந்தாலும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம இந்த டேப் ஆஃப் ஸ்பிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது செக்ரிகேட் பண்ணி கரெக்டாக இவ்வளோ தான் ஒரு ஒரு இன்னதுக்கு எவ்வளோ நம்ம இன்புட்டு கொடுக்கணுமோ அந்த இன்புட்டு கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம அலைன் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன டெக்னிக்கல் விஷயங்களுக்கு நல்ல உபயோகமாக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு கலந்துருந்து ரொம்ப நன்றி சார். வந்ததுக்கே எங்களோட நன்றி சார். வாழ்த்துகள். இவ்வளோ நேரம் வந்து நம்ம சார் ஸ்ரீனிவாசராவ் சார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசணும், ஏன்னா இது இந்த தொகுப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் நல்லா இருந்துச்சு. அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ். நன்றி, வணக்கம்.